இப்போ நம்ம மேட்ல எப்படி angle constraint கொடுக்கிறதுன்னு பாப்போம். சோ மேட் கிளிக் பண்றேன், இந்த ஃபேஸை செலக்ட் பண்றேன், சோ இந்த ஃபேஸை செலக்ட் பண்றேன். இப்போ ரெண்டுக்கும் நடுவுல நான் parallel கொடுக்கிறேன். இப்போ அதோட வேல்யூல நான் டிகிரி ஸ்பெசிஃபை பண்ற பாருங்க. சோ 20 டிகிரி கொடுக்கிறேன், எனக்கு மூவ் ஆகுது. 45 டிகிரி கொடுக்கிறேன், மூவ் ஆகுது. சோ இன்னொரு 120 டிகிரி கொடுக்கிறேன், மூவ் ஆகுது. சோ இந்த மாதிரி நம்ம ஃபிளிப் பண்ணிக்கலாம், எங்க வேணுமோ அங்க வச்சு கேன் ஃபிட் திஸ் ஆங்கிள் ஓரியண்டலா நீங்க கொடுத்துக்கலாம். கொடுத்து அந்த இடத்துல மேட் பண்ணிக்கலாம். மேட்ல இது ஆங்கிள் ஓரியண்டலா கொடுக்குற ஒரு முக்கியமான ஆப்ஷன். இப்ப நம்ம அசம்பிளில மூவ் அப்படின்ற ஆப்ஷன் எப்படி கொடுக்குதுன்னு பார்ப்போம். சோ இப்ப மேல இருக்க அந்த ஐகான் மூவ் காம்பனன்ஸ், ரொட்டேட் காம்பனன்ஸ் ரெண்டு இருக்கு. நம்ம எங்க வேணாலும் அசம்பிள் பண்றப்போ நம்ம தூக்கி இதை ஃப்ரீ ஹேண்ட் ஸ்கெட்சா மூவ் பண்ணி வச்சுக்கலாம். சோ மூவ் பண்ணி வச்சதை நம்ம ரொட்டேட்டும் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இப்படி வேணுமோ யூ கேன் மேக் இட் மூவ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் யூ கேன் டெலிட் அண்ட் இப்போ நான் உங்களுக்கு ரொட்டேட் எப்படி பண்றது காமிக்கிறேன் பாருங்க. சோ நீங்க எப்படி வேணாலும் ரொட்டேட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் காம்பனன்ட் உங்களுக்கு இந்த பக்கம் நீங்க அசம்பிள் பண்ணுமோ அந்த பக்கம் just you can make a rotate. அதுக்கப்புறம் ஜஸ்ட் மூவ் பண்றத மூவ் பண்ணிக்கலாம். இப்போ இதை நம்ம அசம்பிள் பண்றது எப்படின்னு பார்ப்போம். இப்போ நான் இங்க கொண்டாந்துட்டேன், மூவ் பண்ணி நான் ஃபிட் பண்ணிட்டு திரும்ப மேட்டுக்கு போயிட்டு அதுல ஏதாவது ரெண்டு ஆப்ஷன்ஸ் தான் இருக்கு நமக்கு பேரலா கரெக்டா வரும். ஸோ இப்போ நான் இதையும் இந்த உள்ளுக்குள்ள இருக்கிற சிலிண்டரும் ஜஸ்ட் பாருங்க டச் பண்ண எனக்கு ரெண்டும் நேட் ஆயிடுச்சு. ஸோ நான் இப்போ இது ரெண்டையும் டேஞ்சன் பண்றேன். டேஞ்சன் பண்ண எப்படி வருதுன்னு பாருங்க. கான்சென்ட்ரிக் அப்படி சர்க்கிளா கொடுக்குறேன். கான்சென்ட்ரிக் சர்க்கிள் கொடுத்தோன்னா எனக்கு ஓகே ஆயிடுச்சு. ஸோ ஐ கோ ஃபார் ஓகே. அதுக்கப்புறம் திரும்ப நான் இதை மேல மூவ் பண்ணணும். ஸோ ஃப்ரீ ஹேண்ட் ஸ்கெட்சா நம்ம மூவ் பண்ணி வச்சுக்கலாம், இல்லைனா மூவ் கமாண்ட்ஸ் யூஸ் பண்ணி நீங்க மூவ் பண்ணி ஃபிட் பண்ணிக்கலாம். ஸோ பாருங்க இப்போ எனக்கு ஃபிட் ஆயிடுச்சு. இது ஒரு ஆப்ஷன், வேணா நீங்க வெளியே ட்ராக் பண்ணிக்கலாம். மேட் பண்றதுனா ஜஸ்ட் யூ கேன் மேக் இட் அண்ட் மூவ். பாருங்க இப்போ இந்த ஸ்கிரீனை செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ இந்த டேஞ்சன்ட் லைனை செலக்ட் பண்றேன். இப்போ பர்ஃபெக்டா எனக்கு ரெண்டும் கோயின்சிடென்ட் ஆயிடுச்சு. சோ ஐ கோ ஃபார் ஓகே. பாருங்க எனக்கு பக்காவா மேட் ஆயிடுச்சு. ஸோ இது ரெண்டும் இப்போ எனக்கு கான்சென்ட்ரேட் மேட். ஸோ இது ஒரு மேட்டோட கமாண்ட்ஸோட யூசர் ஃப்ரெண்ட்லி ஆப்ஷன்ஸ். இப்போ நம்ம மல்டிமேட் எப்படி பண்றது, அதாவது மேட் பண்ணுவோம். ஸோ ஒரு காம்பனண்டா மேட் பண்ணாம 4 நட்டையும் அட் அ டைம்ல நான் எப்படி மல்டியா மேட் பண்றது அப்படின்றத பார்ப்போம். ஸோ மேட் இப்போ நம்ம இதை அலைன் பண்ணுவோம். ஸோ காம்பனன்ட் ரெஃபரன்ஸை ஆட் பண்றேன். ஃபர்ஸ்ட் இந்த காம்பனன்ட் தான் ரெஃபரன்ஸ் காம்பனன்ட். ஸோ என்னென்ன காம்பனன்ட் நான் ஆட் பண்ணணுமோ அதை நான் பிக் பண்ணிட்டே வருவேன். ஸோ இந்த எனக்கு அந்த ரெஃபரன்ஸ் காம்பனண்டோட இணையணும். ஸோ இந்த ஹெட்டு ஃபர்ஸ்ட் ரெஃபரன்ஸ் காம்பனன்ட் கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு எதெல்லாம் மேட் ஆகணுமோ அதெல்லாம் நான் பிக் பண்ணிட்டே வரேன். இந்த ஹெட்டு ஓகே. ஜஸ்ட் இப்போ எனக்கு இந்த 4வது நட்டு, ஸோ அதை செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ எனக்கு 4 நட்டும் எனக்கு அசம்பிள் ஆயிடுச்சு. இதான் மல்டிமேட். சப்போஸ் ஏதாவது ரொட்டேட் தான் நீங்க அசம்பிள் பண்றப்போ ஜஸ்ட் மூவ் கமாண்ட் யூஸ் பண்ணி ரொட்டேட் பண்ணி நீங்க அசம்பிள் பண்ணிக்கலாம். இது ஒரு ஆப்ஷன்ஸ். இப்போ நம்ம இன்னொரு முக்கியமான ஆப்ஷன், அந்த ஈஸியஸ்ட் ஆப்ஷன் அப்படின்னு பார்ப்போம். நம்ம கான்சென்ட்ரேட் போயிட்டு நம்ம கான்சென்ட்ரேட் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ நான் இன்னொரு ஆப்ஷன் சொல்றேன். இப்போ இந்த நட்டை நான் பிக் பண்ணிட்டேன். இப்போ ஒரு ஈஸியஸ்ட் வே சொல்றேன். இந்த நட்டை நான் பிக் பண்றேன். ஜஸ்ட் நான் ஆல்ட்டை பிடிச்சிட்டு மவுஸை யூஸ் பண்ணி நான் டிராக் பண்ணி ஜஸ்ட் எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல ஃபிட் பண்ணிக்கிறேன். பாருங்க அந்த இடத்துல எனக்கு ரெஃபரன்ஸ் லைன் காமிக்குது. ஸோ ஆல்ட்டை பிக் பண்ணிட்டு மவுஸை ரைட் கிளிக் பண்ணியே நான் பிடிச்சி வைக்கலாம். ஸோ ஆட்டோமேட்டிக்கா டிஃபால்ட்டா எனக்கு எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல கான்சென்ட்ரேட் கிரியேட் ஆயிரும். மூவ் கமாண்டோ தானா டிஃபால்ட்டா செலக்ட் ஆயிரும். ஸோ ஆல்ட்டை பிக் பண்ணிட்டு ஜஸ்ட் பாருங்கப்பா அதுல எனக்கு ப்ளூ கலர் லைன்ஸ் தெரியுது. நான் வச்சுட்டு கை எடுத்துட்டேன். ஸோ எனக்கு இப்போ மேட் ஆயிடுச்சு. ஸோ கான்சென்ட்ரேட் எனக்கு கிரியேட் ஆயிரும் அந்த இடத்துல தானா. பாருங்க ஜஸ்ட் எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல வச்சு ஃபிட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ எனக்கு ஈஸியஸ்ட் வே அண்ட் என்ன இம்பார்ட்டன்ட் கமாண்ட். ஸோ ஆல்ட்டை பிடிச்சி ஜஸ்ட் மவுஸை ட்ராக் பண்ணி நான் நவுத்தி எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல ஃபிட்டா வச்சு ஜஸ்ட் பாருங்க ஆல்ட் பிக் பண்ணி மவுஸை யூஸ் பண்ணி ஜஸ்ட் நான் இழுத்து வச்சுக்கலாம். ஜஸ்ட் கோ ஃபார் ஓகே. பாருங்க எனக்கு அந்த நட்டு ஃபிட் ஆயிருக்கு அந்த ப்ளூ கலர் லைன்ஸ்ல. ஸோ இன்னொரு திரும்ப காமிக்கிறேன். ஸோ ஆல்ட் பிளஸ் மவுஸ் பிக் பண்ணி எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல ஃபிட் பண்ணிக்கிட்டேன். ஃபிட் பண்ணி ஜஸ்ட் mate in the Kamiki Barga, symbol Kamiki, so another mate iron, so no mate poyanga commands la Burgana, so it is important command. So move pani just alt pick pani the move pani just go for okay. Coincident concentric venuma concentric kudukalam, so tangent venuma tangent kudukalam kudutha அப்படியே நம்ம அசெம்பிள் பண்ணிரலாம். அசெம்பிள் பண்றது ஒரு முக்கியமான கமாண்ட். சோ alt புடிச்சிட்டேன். சோ ஓன பிக் பண்ணி கரெக்ட்டா பாருங்க அந்த ப்ளூ கலர் லைன்ஸ்ல எனக்கு அதுவே ஃபிட் ஆகுது. சோ ஐ ஜஸ்ட் கிளிக் for okay. இந்த நம்ம ரொம்ப ஈஸியா அசெம்பிள் பண்ணிக்கலாம். இது ஒரு அசெம்பிளிவே ஃபிட் ஆயிருச்சு. ஐ ஜஸ்ட் go for okay. பாருங்க just ஃபிட்டா இருக்கு. So alt plus mouse or right click button use பண்ணி நம்ம மேட் பண்ணிக்கலாம். So easiest way. இப்போ பாருங்க எல்லாத்தையும் நான் மேட் பண்றேன். ஜஸ்ட் இதெல்லாம் எனக்கு மேட் ஆவலையோ அதெல்லாம் ஜஸ்ட் நான் கிளிக் பண்றேன் பண்ணி எல்லாத்தையும் அசெம்பிள் பண்ணிக்கிறேன். பாருங்க எனக்கு ஃபிக் ஆயிடுச்சு. இது ஒரு easiest way. மவுஸ் யூஸ் பண்ணி நான் ரைட் கிளிக் பண்ணி tab வச்சு உங்களுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். இப்போ பாருங்க இது ஒரு வைஸ் பெஞ்ச் வைஸ். சோ செலக்டிங் இந்த பொசிஷனை செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ நான் alt பிக் பண்ணிக்கிட்டேன். சோ ஜஸ்ட் ட்ராக் பண்றேன். பாருங்க என்னோட பொசிஷனை இப்போ நான் அசெம்பிள் பண்ணணும். சோ இது ஒரு வைஸ். சோ alt பிக் பண்ணிட்டு ஜஸ்ட் இங்க கொண்டாந்து வச்சுட்டேன். ஜஸ்ட் நான் இப்போ alt ரிலீஸ் பண்ணிட்டேன். யூ கேன் ஃபிட் பண்றேன் நான் ஸ்கிரீனுக்கு. ஃபிட் பண்ணி நான் ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. சோ ரொட்டேட் பண்ணி காமிக்கிறேன். இப்போ பாருங்க ஜஸ்ட் இப்போ நான் ஆல்ட்டை பிக் பண்ணனால ஜஸ்ட் பிக் பண்ணி இதில் நான் ட்ராக் பண்ணனால என்னால் எங்கிட்ட கிட்ட மூவ் பண்ண முடியும். ரொம்ப ஃப்ரீயா ஈஸியா அசெம்பிள் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியா மேட் பண்ண போறேன். ஸோ வெரி ஈஸியஸ்ட் ஆப்ஷன். ஸோ இப்போ நான் அந்த மேட் ஆப்ஷன் போறேன். ஸோ இந்த ஃபேஸ் கிளிக் பண்றேன். எனக்கு மேட் ஆயிடுச்சு. ஸோ இட்ஸ் ஈஸியஸ்ட் வே. ஜஸ்ட் கோ ஃபார் ஓகே. இப்போ நான் மிச்சம் இருக்க ஆப்ஷன்ஸை எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு வேற சில எக்ஸாம்பிள்ஸ் எடுத்துக்கிறேன். ஷோ யூ அனதர் எக்ஸாம்பிள்ஸ். இப்போ நம்ம முன்னாடி பார்த்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் ஆல்ட்டை பிடிச்சி அசெம்பிள் பண்றது எல்லாமே மேட் தான். ஸோ ஆல்ட்டை பிடிச்சி எப்படி மேட் பண்றதுன்னு பார்த்தோம். இது ஒரு வித்தியாசமான எக்ஸாம்பிள். பேட்டர்ன் பேஸ்டு மேட்னு பேரு. ஸோ இதான் பேட்டர்ன். ஸோ உங்களுக்கு ஏற்கனவே பேட்டர்ன் என்னன்னு சொல்லியிருக்கோம். இந்த சர்க்கிள் எல்லாமே பேட்டர்ன் பண்ணி தான் நம்ம ஜஸ்ட் போட்டிருப்போம். ஒரு சர்க்கிள் போட்டுட்டு எல்லாமே சர்க்குலர் பேட்டர்ன் கொடுத்துருப்போம். சோ ஒரு சர்க்குலர் பேட்டர்ன் இன்னொரு சர்க்குலர் பேட்டர்ன் எப்படி மேட் ஆகுதுன்றதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் இது லாஸ்ட் எக்ஸாம்பிள். சோ ஒரு அசம்பிளி ஒன்று ஓபன் பண்ணிட்டேன். சோ அது ரெண்டும் எனக்கு பார்ட். சோ அந்த பார்ட் அந்த அசம்பிளியில தூக்கி போடுறேன் பாருங்க. சோ இந்த இன்னொரு பார்ட்டை நான் பைப்பையும் தூக்கி போட்டுட்டு ஸ்கிரீனை ஃபுல் பண்ணி ஃபிட் பண்றேன் பாருங்க. இந்த பார்ட்டை நான் தூக்கி போட்டேன். சோ இப்ப எனக்கு பேட்டர்ன் பேஸ்ட் அசம்பிளி எப்படின்னு காமிக்கிறதுக்காக இந்த ஸ்கிரீனை பெருசு பண்ணிட்டேன். சோ பாருங்க இப்ப நான் திரும்ப அதே ஆல்ட்டை பிரஸ் பண்ணி ஜஸ்ட் நான் அசம்பிள் பண்றேன். இந்த பாட்டை பிடிச்சிக்கிறேன். இந்த பாட்டை நான் பிடிச்சிட்டு நான் ஆல்ட்டை பிரஸ் பண்ணிக்கிட்டேன். ஜஸ்ட் ஐ கோ ஃபார் ஹியர். இந்த இடத்துக்கு போனோன்னா ஜஸ்ட் எனக்கு ஃபிட் ஆகுது பாருங்க. ஜஸ்ட் ஆல்ட்டை பிக் பண்ணி ஐ ஜஸ்ட் கோ ஃபார் தேர். நான் அந்த இடத்துல கரெக்டாக வச்சுட்டு ஆல்ட்டை ரிலீஸ் பண்றேன். ஸோ எனக்கு ஓகே கொடுக்குறேன். ஸோ இப்போ எனக்கு இந்த பேட்டர்ன் அந்த பேட்டர்னும் கரெக்டா சர்க்கிள்ஸ் எல்லாம் ஹோல்ஸ் எல்லாம் நான் ஃபிட் பண்ணாம தானா ஃபிட் ஆயிருக்கு ஆட்டோமேட்டிக்கலி. சோ இதான் ஆல்ட்டை பிரஸ் பண்ணி பேட்டர்ன் பேஸ்டு அசெம்பிளி. இது ஒரு முக்கியமான ஆப்ஷன். சோ ஆல்ட்டை பிரஸ் பண்ணி நான் 3 எக்ஸாம்பிள்ஸ் உங்களுக்கு காமிச்சா வேற டிராயிங்ஸ்ல. சோ ஏன் அப்படின்னா சோ இது ஈஸியஸ்ட் டு அசெம்பிளி.